வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இந்த சிவ சிற்சபை சத்சங்கம் நடத்துவதன் நோக்கம் நம்முடைய தமிழ் மக்களின் உடல் நலம் காக்கப்பட வேண்டும், சரியான மருத்துவ முறைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எளிய யோக பயிற்சிகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடல்நலம் என்பது மிக முக்கியம். எனவே அது பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஊட்டுதல். இரண்டாவது, சமயம் என்பது நம்முடைய பாரம்பரிய கொடை, நம் சொத்து, முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து. நம்முடைய மொழி, தாய் தமிழ் மொழி நம் முன்னோர்களின் சொத்து. நம்முடைய பாரம்பரிய ஒழுக்கமான கல்வி முறை நம்முடைய முன்னோர்களின் சொத்து. நம்முடைய நோயணுகாத உணவு முறை நம்முடைய பாரம்பரிய சொத்து. செயற்கை உரம் பூச்சி மருந்து இல்லாத இயற்கை வேளாண்மை முறை நம்முடைய சொத்து. எந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய தீங்கும் விளைவிக்காத மருத்துவ முறை நம்முடைய சொத்து. இப்படி பல சொத்துக்களை நம் முன்னோர்கள் நம்மிடம் விட்டு சென்றிருக்கின்றனர். அதுபோல நம்முடைய சமயம் என்பது நம்முடைய சொத்து. அதை சீரழிப்பதற்கோ அழிப்பதற்கோ எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. அதை மக்கள் உணர்ந்து கொண்டால் நமக்கு எந்த காலத்திலையும் பிரச்சனை கிடையாது. அதுக்காகத்தான் ஊர் ஊராக ஐயா வந்து இந்த சத்சங்கத்தை நிகழ்த்தி ஓர் விழிப்புணர்வை ஓட்டி வருகிறேன். அந்த விழிப்புணர்வு இந்த மாநிலத்துக்கு மிக முக்கியம். ஏனால் இந்தியாவுக்கே தமிழ்நாடு என்பது முன்னோடி. மற்ற மாநிலங்களுக்கு இவ்வளவு நுண்ணறிவு ஐக்கியம் கிடையாது, விழிப்புணர்வு அவேர்னஸ் கிடையாது. இந்த மண்ணில் இதெல்லாம் அதிகம். அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் நேற்று கூட அவர் சென்னைக்கு வந்து ஏறத்தாழ 31,500 கோடி செலவில் தமிழ்நாட்டை அப்டுடேட் மாநிலமாக, உலகம் போற்றும் மாநிலமாக உயர்த்துவதற்குரிய திட்டங்களை சென்னையில் தொடங்கி வச்ச காட்சியை பார்த்தோம். நம்முடைய மாநிலம் என்பது இந்தியாவுக்கு முன்னோடி, இந்தியா என்பது உலகத்திற்கே முன்னோடி. அதனால தான் நம்முடைய பாரத பிரதமருக்கு ஐயா வரவேற்பு கொடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டேன், வெல்கம் அவர் பிரைம். அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அவர் பிரைம், அவர் ப்ரைடு, நம்முடைய பெருமை, இந்தியாவின் பெருமை நம்முடைய பிரதமர். அவர் பிரைம், அவர் ப்ரைட், வெல்கம் மோடிஜி என்று அந்த போஸ்ட் போட்டு நம்முடைய சிவசித் சபை கவனகர் கர்ஜனை சார்பாக சேனலில் ஒரு வரவேற்பு போஸ்ட்டு போட்டோம். இப்போ இந்த நுண்ணறிவு இல்லாத கேரளாவில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவன் முழக்கமிட்டுக்கிட்டே ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு பள்ளி மாணவனை முழக்கமிட வைத்து ஒரு பெரிய ஊர்வலம் நடக்குது. சரி, அந்த ஊர்வலத்தில் என்ன அந்த மாணவன் முழக்கமிடுகிறான்னு பார்த்தோம்னா, இந்துக்களே, கிறிஸ்தவர்களே, உங்களுடைய இறுதிச் சடங்கிற்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் இனிமேல் இந்த பகுதியில் வாழ முடியாது, வாழ நினைத்தால் உங்கள் இறுதிச் சடங்கிற்கு நீங்கள் தயாராகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அந்நிய சமய மக்கள் ஆயிரக்கணக்கில் கோஷமிட்டபடி வருகிறார்கள். அந்த சிறுவன் முன்னால் அந்த கோஷத்தை எடுக்கிறான். அப்போ பிஞ்சு நெஞ்சிலேயே நஞ்சை விதைக்கும் நிகழ்வுகள் உங்கள் அண்டை மாநிலத்தில் நடக்கிறது, இந்த மாநிலத்திற்கு அது வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. காரணம், இங்கே
1,56,00,000 மலம் தின்னும் முட்டாள்கள், ஒரு முட்டாள்தனமான குருட்டு செவிட்டு அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். காவியில் மலர் தூவுன்னா என்றைக்காவது ஒரு சாமிக்கு மலர் தூவி பழக்கம் இருந்தால் தானே அந்த முறை தெரியும். மலர் தூவுன்னு கூடையை கொடுத்தா கூடையோட தூக்கி ஆற்றில் வீசக்கூடிய ஒரு கோமாளி ரோபோ முதல்வரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. அதனால தான் மீதி உள்ள அந்த 6.5 கோடி அறிவுள்ள தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உணர்த்த வேண்டியது எம்முடைய கடமையாக இப்போது நாம் உணர்கிறோம். அதனால தான் 1 உடல்நலம், 2 நம் சமயத்தின் வழியே வழிபாட்டு முறையினா என்ன, பக்தினா என்ன, ஜபம்னா என்ன, யோகம்னா என்ன, தியானம்னா என்ன, தவம்னா என்ன, சிவம்னா என்ன, முக்தி மோட்சம்னா என்ன, அந்த வரிசையை ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்த்த வேண்டும் என்பது 2 நோக்கம். 3 தொடர்ந்து இந்த மாநிலம் உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய அந்த பாடல் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நல்ல அரசாட்சியை, ஆன்மீக அரசாட்சியை நாம் அமைக்க வேண்டும். இதற்காகத்தான் ஐயா வந்து இந்த சத்சங்கத்தை உருவாக நிகழ்த்துகிறோம். அந்த வகையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 29/5/2022 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, தென்காசிக்கு 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுரண்டை என்ற ஊரில் அந்த சத்சங்கத்தை அங்குள்ள மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்சங்கம் என்றால் உங்களுக்கு வந்து அது ஒரு இலவச பயிற்சி வகுப்பு. கட்டணம் கட்டி என்னுடைய பேச்சை கேட்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு, என்னுடைய பயிற்சியை உணர வாய்ப்பில்லாதவர்களுக்கு நானே சோறு போட்டு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இலவசமாக ஒரு நாள் முழுக்க இந்த வாழ்க்கை முறையை கற்றுத்தரும் பயிற்சி வகுப்பு தான் இந்த சத்சங்கம். அதை சுரண்டை வாழ் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே ரொம்ப தூரத்திலிருந்தான் அங்கே வரணும்னு நான் விரும்பலை, ஏன்னா அங்கங்கே நடத்துவேன். இப்போ தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், சங்கரங்கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர், இது மாதிரி அந்த சரௌண்டிங்ஸில் செங்கோட்டை இருக்கிறவங்க எல்லோரும் நீங்கள் அங்கே வரலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு அதை ஒருத்தர் குஜராத்லேருந்து ஃபோன் பண்ணார், நான் அங்கே வந்துடட்டுமா ஃப்ளைட் எடுத்துன்னு. நான் அப்படிலாம் வராதுங்க, வேணும்னா குஜராத்லேயே வந்து கூட நான் சத்சங்கம் நடத்துகிறேன். அதனால் அப்படிலாம் நீங்கள் நெடுந்தொலைவு செலவழிச்செல்லாம் வராதிங்க, பக்கத்திற்கும் வாங்க. அதுக்காகத்தான் நான் வந்து எளிமையாக நீங்கள் வந்து செல்லும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறேன். சுரண்டையில் சிவகுருநாதபுரம் என்பது அந்த பகுதிக்கு பேர். பேருந்து நிலையத்திலிருந்து செங்கோட்டை சாலை மெயின் ரோடு போகும், அதில் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துடலாம், பெரிய கோயில். அதை காலையில் 8 மணிக்கெலாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே அங்குள்ள அம்மையப்பனுக்கு பட்டு சாத்தி மற்ற எல்லா பீடங்களுக்கும் மூர்த்தங்களுக்கும் உடை அணிவித்து அங்கே வந்து நம்ம சிவபுராணம் பாடுவோம். சிவபுராணம் பாடி முடிச்சுட்டு அப்படியே போற்றித் திருவள் பாடிய வண்ணம் மேளதாளம் முழங்க அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே ஒரு தெரு தான், அந்த தெருவை கிராஸ் பண்ண உடனே வந்துடும், குளத்தூர் ஐயனார் திருமண மண்டபம்னு அந்த திருமண மண்டபத்துக்கு பேர். அந்த திருமண மண்டபத்துக்கு போய் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு ஒரு சிறிய சிற்றுண்டி காஃபிலாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு நாம் சரியாக நம்முடைய சத்சங்கத்தை தொடங்கிடலாம். உங்களுக்கு உடல்நல குறிப்புகளை நாங்கள் சொல்லித்தருவோம், என்ன எளிய யோக பயிற்சிகளை செய்தால் நோய் அண்டாது என்பதை சொல்லுவோம். இன்னும் குபேர யோகம் உங்களுக்கு வளம் பெறுவதற்குரிய வாய்ப்புகளை என்னென்ன மாதிரி மனதை வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஐயா சொல்லி கொடுப்பேன். அதனால் சத்சங்கத்தோட தலைப்பே அதுதான், ஆயுள் 100, குபேர வளம்,
குண்டலினி யோகம், இதுதான் தலைப்பு. அதுக்கு நீங்கள் வரலாம், கட்டாயம் முன்பதிவு வேணும். ஏன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு உணவு தயார் பண்ணணுன்றதில் தெளிவு இருக்கணும் எங்களுக்கு. மதிய உணவு அப்பளம் வடை பாயசத்தோடு உண்டு, மாலையில் தேநீர் உண்டு. நீங்கள் திரும்பி போகும்போது பசியோடு போகக்கூடாதுக்காக போகும்போதும் உங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பி வைப்போம். அது காலையில் 10 மணிக்கு தொடங்கினா மாலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு அது முடிஞ்சிடும். அதற்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்ணை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை இப்போயும் ஸ்க்ரீனில் காமிப்போம். அங்கே பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்பெற வேண்டும் என்று ஐயா உளமாற ஆத்மார்த்தமாக வருக வருக என்று உங்களை அழைக்கிறேன். அதே மாதிரி சென்னை மக்களின் விருப்பத்திற்கு இணங்க ஜூன் மாதம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில், அந்த ஹைவேலையே தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் கிராஸ் பண்ணிங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை, கொஞ்சம் கிராஸ் பண்ணிங்கன்னா இடதுபுறம் பெரிய போர்டு இருக்கும், வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி, வள்ளுவர் குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு பெரிய போர்டு இருக்கும். அங்கே வந்து வரக்கூடிய 12/6/2022 ஞாயிறு, ஜூன் 12 ஞாயிறு காலை 9 மணிக்கெல்லாம் அந்த சத்சங்கம் தொடங்கிடும். வந்தவுடனே ஒரு வெல்கம் டீ கொடுத்துட்டு அந்த சத்சங்கத்தை தொடங்கி, இதே மாதிரி உங்களுக்கு உடல்நல குறிப்புகளையும் ஐயா கற்றுக் கொடுப்பேன். அதே மாதிரி குபேர வளத்துக்குரிய நெறிமுறைகளை ஐயா உங்களுக்கு சொல்லித்தருவேன். யோகம் என்றால் என்ன, மினிமம் என்னென்ன யோக பயிற்சிகளை செய்தால் உங்களுக்கு நோய் நொடி அண்டாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்ற விஷயங்களெல்லாம் ஐயா உங்களுக்கு சொல்லித்தருவேன். அங்கேயும் மதிய உணவு உண்டு, மாலையில் தேநீர் உண்டு. இந்த ரெண்டு சத்சங்கத்திலையும் ஐயாவுடைய நூல்கள், விழிப்பாய்தமிழா வெற்றி நிச்சயம் நூல், இந்த சிவசிச்சபை கையேடு 20 ரூபா தான். இந்த விழிப்பாய்தமிழா வெற்றி நிச்சய நூல் வந்து நான் உங்களுக்கு 200 ரூபா நூலில் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த புதிய ஆட்சி வந்துச்சு இல்லையா, அந்த ஓராண்டுக்குள்ளே எல்லாமே அவங்க 100% விலைவாசியை கூட்டிட்டாங்க, எல்லாமே 100%. அது அரசாங்கத்துக்கு வருமானமா இல்லை அந்த கட்சியினருக்கு வருமானமான்னு தெரியல, ஆனால் கூடிருச்சு. பேப்பர்லாம் கிடைக்கல, பேப்பர் டபுள் ரேட்டுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ 200 ரூபாய்க்கு தயார் பண்ண புத்தகம் 400 ரூபா ஆகும் அளவுக்கு விலைவாசி கூட்டிட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அந்த விலையை கூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு. அதனால் 50 ரூபான்றது 75 ரூபாய் ஆகும், அந்த மாதிரி அது கிடைக்கும். சிவசிற்சபை கையேடு முந்தையே நிறைய அடித்து வச்சுருக்கோம், அதனால் 20 ரூபாய்க்கே கிடைக்கும், அது விலை மாற்றம் இல்லை. அதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் உடல்நலத்தோடு வாழ்வதற்குரிய சகல குறிப்புகளும் இருக்கும். உடல்நலத்தில் ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டால் எந்த மருத்துவர்களை அணுக வேண்டும்ன்ற பட்டியலும் இருக்கும். இது எல்லாமே உங்கள் நலத்திற்காக இந்த சிவசிச்சபை கவனகர் கர்ஜனை தென்னாடுடைய சிவனரசு அறக்கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, என்னுடைய நோக்கம் எந்த விதமான விளம்பரமும் கிடையாது, எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள் இந்த மண்ணை நீங்கள் பத்திரமாக வைத்துவிட்டு சென்றால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் வெறுமனே சொத்து சேர்த்து வச்சுட்டு, நிறைய தங்கம் சேர்த்து வச்சுட்டு, நிறைய வைரம் சேர்த்து வச்சுட்டு, ஊரெல்லாம் சொத்து வாங்கி போட்டுட்டு நம்ம பிள்ளை வாழ்ந்துரும்னு நினச்சிடாதீங்க. பல நாடுகளில் அப்படி மக்கள் நினைத்து ஏமாந்து விட்டார்கள், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நம்முடைய சமயவாதிகளுக்கு இந்துக்களுக்கு இன்று இருப்பது உலகத்தில் ஒரே நாடு இந்த இந்தியா, மற்றும் நம்முடைய தமிழ் வாழக்கூடிய தமிழ்நாடு. எனவே இந்த மண்ணை, இந்த மரபுகளை, இந்த சமயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு, இங்கு பிறந்துள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. ஒரு 1.5 கோடி முட்டாள்கள் அதை உணராமல் இருக்கிறார்கள். படிச்சிருக்காங்க, அவன் எல்லாம் படிச்சிருக்கான், பட்டம் வாங்கியிருக்கான், மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கான், என்ன குறை சொல்கிறான். 10 ஆண்டுகள் உன்னோட வாழ்ந்து உன் கூடவே இருந்து உன்னுடைய நோக்கம் என்ன,
திருட்டு கொள்ளை தவிர உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து எல்லார் மேலேயும் கிரிமினல் கேஸ் இருக்கு. கிரிமினல் கேஸ் இல்லாத ஒரு எம்எல்ஏவை இப்போ ஆளும் கட்சியில் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். நாகரிகமான டீசண்டான தொழில் செய்கிறவன் அதில் எவனுமே கிடையாது. கந்து வெட்டி, கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, மணல் கடத்தல், கனிம வளக்கடத்தல், பிறருடைய சொத்துக்களை அபகரித்தல், கட்ட பஞ்சாயத்து, இது மாதிரி சமூக விரோத செயல்களை கடந்த 50 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை தான் இந்த 1,56,00,000 மலம் தின்னும் முட்டாள்கள் ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள். மீதி 6.5 கோடி சோறு சாப்பிட்றையில் மோடி கோதுமை கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாரு, அது ரேஷனில் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. சோறு தானே திக்கிற, உனக்கு அறிவு வேணும்ல, உன் சமயம் உன்னுடைய சொத்து இல்லையா? வேலை வெட்டி இல்லாமலா 1,000,000,000 ஆண்டுகளாக யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத திருக்கோயில்களை பிரம்மாண்டமாக நம்முடைய நாட்டில் கட்டியிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய திருக்கோயில்கள் உள்ள ஒரு மாநிலம் என்றால் தமிழ்நாடு. அப்போ அந்த அரசர்களோட நீ புத்திசாலியா? ஒரு மந்திரி பேசுகிறேன், மாற்று சமயத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் நாட்டுக்கு வந்த பிறகுதான் நாம் கல்வியில் முன்னேறணும். அட லூசு, தொல்காப்பி உனக்கு படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நீ அப்பாவி, நீ எல்லாருமே 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தாண்டாதவன். பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிக்கு போனாலும் அங்கேயும் பொறுக்கித்தனம் பண்ணவன். நீ யோக்கியம் கிடையாது. நீ எங்கடா தொல்காப்பியம் படிச்சிருப்ப? நீ எங்கே திருமூலர் திருமந்திரம் படிச்சிருப்ப? நீ எங்கே திருவாசகம் படிச்சிருப்ப? நீ எங்கே முழுசாக திருக்குறள் படிச்சிருப்ப? 10 வார்த்தையை சொன்னால் உன்னால் தமிழில் எழுத முடியாது, அவ்வளோதான் உன் தமிழ் அறிவு. ஆனால் நீ அங்கே கருத்து சொல்கிற, அவர்கள்லாம் வந்த பிறகு தான் இந்த நாட்டில் படிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி வளர்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சாலும் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முட்டாள்கள் ஆள்கிறார்கள், இப்படித்தான் பேசுவார்கள் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஐயா வந்து உங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஊட்ட வேண்டி நாம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சென்னை சுரண்டையை சொல்லிட்டேன், இன்னும் சிவகாசியில் சத்சங்கம் நடத்த அங்குள்ள என்னுடைய பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விரும்பி கேட்டிருக்கிறார்கள். வேலூரில் நடத்துறது கேட்டிருக்காங்க, காஞ்சிபுரத்தில் கேட்டிருக்காங்க. மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு அற்புதமான பாதிரியார் அப்படியே எல்லாரையும் நான் மதமாற்றம் செய்து தாய் சமயத்துக்கு கூட்டு வரப்போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு நாள் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னும் பல இடங்கள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொரு ஊராக நாள் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? இதுக்கிடையில் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வருமானம் வேணும். அதுக்காக அங்கங்கே கட்டணம் சார்ந்த பயிற்சி வகுப்புகளையும் நடத்துவோம். மதுரையில் 3 நாள் பயிற்சி வகுப்பு நடத்தணும், இப்போ ஏற்காட்டில் நடத்தணும். ஜூலை மாதம் மாமல்லபுரத்துலேயும் 3 நாள் பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறோம். அது வந்து 8, 9, 10 வெள்ளி சனி ஞாயிறு ஜூலை மாதம் நடக்க இருக்கிறது. அதனுடைய பதிவுகளையும் நீங்கள் அன்றைக்கி சென்னை சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கலாம். சென்னை சத்சங்கத்துக்கு நீங்கள் முன்பதிவு செய்வதற்கு தொலைபேசி எண்ணெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 29/5/2022 ஞாயிறு தென்காசிக்கு அருகில் உள்ள சுரண்டையில் நாம் சந்திப்போம். சென்னையைச் சேர்ந்த சுற்றியுள்ள மக்கள் அனைவரையும் 12/6/2022 அதாவது June 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஐயா உங்களை சந்திக்க இருக்கிறேன். வாருங்கள், ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.